டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது ரவிசிங்கான மீட்டு சுனாமி சிமெண்ட் யூடியூப் சேனல். பாருங்கள், எங்கள் டெரஸ் கார்டனில் உள்ள செம்பருத்தி செடி, அடுக்கு செம்பருத்தியில் அதனுடைய ஸ்டேட்டஸ் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பூ, இதை பாருங்கள், ரெண்டாவது பூ, இங்கே பாருங்கள், மூணு பூ, இங்கே பாருங்கள், இன்றைக்கி பழுப்பிலைகள் ரெண்டு, மூணாவது இலை, நாலாவது இலை, அஞ்சாவது இலை, இதெல்லாம் கீழே கிடக்குது. ஆறு இலை இன்றைக்கி இருக்குது பழுப்பு இலை. இது இல்லாமல் இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ முட்டுகள் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொம்பது, இருபது, இருபத்தி ஒன்று, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூணு, இருபத்தி நாலு, இருபத்தஞ்சி, இருபத்தாறு, இருபத்தி ஏழு, இருபத்தெட்டு, இருபத்தொம்பது, முப்பது. பாருங்கள், முப்பதுக்கும் மேற்பட்ட முட்டுகள் இருக்குது. இது சரியான முறையில் பராமரிச்சிட்ருக்கேங்க. எல்லா செடியிலும் அப்படி தான் பண்ணுறோம். இது பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அதாவது இந்த செடி ஒரு கட்டத்தில் உயிர் பிழைக்காங்க கண்டிஷனில் இருந்தது. அது அப்படியே வந்து நாங்கள் கரெக்ட் டைமில் கட் பண்ணி விட்டு அந்த வேப்ப முன்னாக்கெல்லாம் கரெக்ட் டைம் தெளித்து, அடுத்து வந்து பஞ்சகாவியம், இப்படி அடுத்தது கரெக்டான டைமில் சாணி வரும். பாருங்கள், இன்னொரு மக்கிப்பூனம் இல்லை, இப்படி மக்கிப்பூனம் இல்லையா, அடிக்கடி பிடுங்கணும், பிடுங்கிடணும். அடுத்து இது அந்த இது சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம காம்போஸ்ட் வரும், அது வேப்ப முன்னாக்கு சத்தெல்லாம் கரெக்டான டைமில் பராமரிச்சிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான செடி உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் மறக்காமல் இதே போல் செடிகளை ரெடி பண்ணி பயன்படுங்க. எந்த செடியும் வந்து நீங்கள் பராமரிக்கிறத பொறுத்து அதனுடைய ஆயுட்காலம் நீடிக்கும். இது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷமாக வச்சிட்ருக்கோம். இந்த செடி நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செடி வச்சாவே உங்களுக்கு தினந்தரம் மகிழ்ச்சி தான். எப்படியும் ஒரு 15 நிமிஷமாவது 20 நிமிஷமாவது வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. செடிகளுடனெலாம் அப்படியே பேசணும். அவர் டெய்லியும் கவனிக்க ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.